அது என்னமோ தெரியல, லைகா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே பெரிய பெரிய மாஸ் ஹீரோக்கள் பெரிய பெரிய இயக்கங்கள் வச்சு படம் பண்ணால் கூட அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு விதத்தில் இந்த ஹீரோக்களோ இயக்கங்களோ முரண்பட்டு போயிடுறாங்க. அல்லது லைகா ப்ரொடக்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா அவங்க கூட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரிவினை ஏற்படுறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லைகா முதல் முதல்ல தமிழில் எடுத்த படம் கத்தி, அந்த படத்தில் முதல்ல நடிக்கிறதா இருந்தவர் தான் அஜித். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அஜித்துக்கும் லைகாவுக்கும் சின்ன உரசல் ஏற்பட அப்பவே லைகா அஜித்தை கழட்டி விட்டு விஜய் வச்சு தான் அந்த கத்தி படத்தை எடுத்தாங்க. இதே மாதிரி தான் இப்போ இந்தியன் டூக்கு வந்து நடந்த பிரச்சனைகள் உலகத்துக்கே தெரியும். 5-6 வருடமாக அந்த படம் வந்து நடந்தது காரணமே லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சங்கருக்கும் கமலுக்கும் ஏற்பட்ட அந்த மும்முனை மோதல் தான். இந்த விஷயத்தையே நம்ம வந்து பல முறை சொல்லிட்டோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்தியன் டூ வந்து கடைசியாக ஒரே ஒரு சாங் எடுத்துக்கிறேன்னு சங்கர் கேட்க லைகா கடுமையாக மறுத்துறாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் பனிப்போர் போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு பார்த்தீங்கன்னா தர்பார் அப்படின்னு ஒரு படம் தாங்க ஃப்ளாப்பு, லால் சலாம் எடுத்தாங்க ஃப்ளாப்பு, இப்போ வேட்டையனுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனாலும் கூட ரஜினியும் லைகா மீது வருத்தம் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமலை வச்சு சபாஷ் நாயுடு படத்தை ஆரம்பித்து அந்த படம் ட்ராப் ஆகி பல கோடிகள் வீணாகி கமல் அதுக்கப்புறம் தலைவன் இருக்கிறான்னு ஒரு படம் எடுக்கிறேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பல லட்சங்கள் பல கோடிகள் அட்வான்ஸ் வாங்கி அந்த படத்தையும் கிடப்பில் போட்டு இப்போ இந்தியன் டூவில் வந்து கமலை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ கமல் மேலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கருத்து வேறுபாடு கொண்டிருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் மேலேயும் அவங்க அதிருப்தியில் இருக்காங்க. அதன் விளைவு தான் விஜய்க்கு எதிராகவே அவருடைய மகன் ஜேசன் சஞ்சய்க்கு வாய்ப்பு கொடுத்து படம் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலாக வந்துச்சு. இப்படி தொடர்ந்து மாஸ் ஹீரோக்களோட மோதிக்கிட்டே இருக்க லைகா இப்போது நம்ம அஜித்குமார் மீதும் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இப்போது செம்ம கசப்பில் இருக்காங்கிறாங்க. ஏன்னா நேற்று மே 1 அஜித்தோட பிறந்தநாள், கண்டிப்பாக விடாமுயற்சி படத்தோட ஏதாவது அப்டேட்டோ இல்லை ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரோ ஏதாவது ஒரு அப்டேட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா எதுவுமே பண்ணாமல் அப்படியே கிடப்பில் போட்டாங்க. ஸோ இதுலேருந்து தெரியுது அஜித்துக்கும் லைகாவுக்கும் நிச்சயமாக வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த கடுப்பில் தான் விடாமுயற்சி படத்தை பற்றின எந்த ஒரு அப்டேட்டையும் ரசிகர்களுக்கு கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது.